ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ വംശാവലി ദൈവമാക വിളങ്ങക്കൂടിയ കുലദൈവ അരുളും കഷ്ടകാലങ്ങളെ ദുഷ്ടമാക്കൂടിയ ഇഷ്ടദൈവ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും വാഴ്ത്തുക്കളോടും ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. ആറ് പത്ത് 2019 ബിഹാരി വരുടം പുരട്ടാസി മാതം 19 തീയതി ഞായറാഴ്ചയാകിയ ഇന്നയ തീയതി അഷ്ടമി പിൽപ്പകൽ 3:34 പിൻപ് നവമി നക്ഷത്രം പൂരാടം ഇരവു 8:01 പിൻപ് ഉദ്രാടം ആരംഭമായിരുന്നു. നല്ല നേരം കാലേ 8:15 9 വരെ മാലേ 3:15 4:15 വരെ രാഘുകാലം മാലേ 4:30 6 വരെ യമകണ്ഠം മദ്യം 12 1:30 വരെ കുളികൈകാലം മദ്യം 3:40 വരെ ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രങ്ങൾ മൃഗശീരിഷം തിരുവാതിരൈ വാനവിയൽ சாஸ்திரத்தை ഉള്ളടക്കിയ എൻകണിത சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளின் படியும் தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். புதிய வீடு அல்லது மனை அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தகுதிகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொலையில் உள்ளவர்களுக்கு கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனகுல பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் யு. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகார பலமும் ஆதாய ஒரு சூழ்நிலையும் அதிகரிக்கும். கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கலை இலக்கிய பண்பாடு துறையில் உள்ளவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்களை சந்திக்கும் முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லாமே தெரியும் என்பவருக்கு எதுவுமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குலத்து அம்மன். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர். கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதச்சக்குர யோகம் இருக்கிறதுனால பத்திரிகை நிருபராக உள்ளவங்க, ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஷாப் வச்சிருக்கிறவங்க, அல்லது புதிய கதை கட்டுரை எழுத சம்பந்தப்பட்ட தத்துவத்துறையில் உள்ளவர்கள், அல்லது பாடல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கிய சேரக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தேனுக்கு தேடி வரும் பூச்சிகளை விட தேவைக்கு நாடி வரும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி.
வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களை நாடி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். பெரிய பெரிய மனிதர்களையும் பிரபல்யமான மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுடைய குறுக்கீடுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை தாண்டியவர்களுக்கும் திருமணம் முடிந்து மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான்களுக்கும் இன்றைய நாளில் நல் திருமண வாய்ப்பு, மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான ஒரு சில இளம் தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலாச்சார மரபுகளில் கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்து அதிபதி 4 இடத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவும் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கலையுலகில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அமையும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் அமையுது அப்படிங்கிறத விட புதிய புதிய சொத்து சேர்க்கைகளும் சேரக்கூடிய சொத்துக்கள் நியாயமான நேர்மையான யோகமான வகையில் அமையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன் நம்பிக்கை கதைகளை விட என் நம்பிக்கைக்கு நான் மட்டுமே காரணம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களையும் இழந்த கௌரவங்களையும் நலிந்த தொழில் வாய்ப்புகளை உயர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும். தீராத கடன் தொல்லையில் இருந்து விலகக்கூடிய அல்லது விலகி வரக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கைக்காக யோசிப்பதை விட வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OK. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். மகிழ்வான அதாவது ஒரு சில சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து செல்லக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ
பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வி என்பது உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலபாண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து நிலையில் உள்ளவர்களுக்கும் தகுதிகள் மிகுதியாகவும் தாராள பண வரவுகளை சந்திக்க முடியும். ஏராளமான எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றி என்பது ஒரு மனிதனை உலகிற்கு அறிமுக படுத்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HN. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரக்கூடிய நல்ல நாள். பொதுவாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் பணி உயர்வு கிடைக்கும் அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட, பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட, பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நன்மைகளும் நாள் முழுதும் பெருமைகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கிற போது அலட்சியம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VC. தன்னுடைய தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கரனும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உத்தியோகத்தில் இருந்தாலும், வெளிநாடு சென்றாலும், தொழிலில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், அனைவருக்குமே சமமான நல் பலன்கள் நாடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் மாற்றத்தையும் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GH. சமூக சேவையில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும், நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விடியும் வரை காத்திருப்பதை விட முடியும் வரை முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சூரானந்தாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூரானந்தாய நம. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையும், கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.